பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். இன்னைக்கு என்ன பெயிண்டிங் பண்ண போறோம் அண்ட் என்ன குக்கிங் பண்ண போறோம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் விறகுலாம் எடுத்து வச்சாச்சு, உள்ள ஒரு கருப்பணம் வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதான். பத்திக்கிச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இன்னைக்கு என்ன குக்கிங் பண்ண போறோம்னா பேபி ஸ்குவிட் ஸ்டஃப்டு வித் ப்ராசஸ் சீஸ். அது ஒன்றும் இல்லை, பேபி ஸ்குவிட்டுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் சீஸை உள்ளே வச்சு நம்ம பாபிக்யூவில் பண்ண போகிறோம். ஒரு சூப்பர் டேஸ்ட் வரப்போது, வாங்க பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பேபி ஸ்குவிட் எடுத்திருக்கேன், சும்மா ஒரு 10-12 பீஸ் இருக்கும். அது தவிர அதை உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சீஸ், அண்ட் இதுக்கு நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, மெயினாக அந்த சீ ஃபுட்டில் கவுச்சு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் லாஸ்டாக சீசனிங்காக கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் மிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது தவிர லெமன், இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம், அண்ட் உப்பு போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பேபி ஸ்குவிட்டை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொண்டாந்துருக்கேன். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பவுச் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பவுச் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இப்போ சீஸை வைக்க போகிறோம். இப்போ சீஸை ஸ்குவிட்டோட சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ ஸ்குவிட்டுக்குள்ளே சீஸ் வச்சிடலாம். இதுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கு. எல்லா ஸ்குவிட்லேயும் சீஸ் வச்சாச்சு. இப்போ என்ன ஒன்றா, இது இது உள்ளேயே நம்ம பவுச் நிறைய ஸ்பேஸ் இருக்கனால இது கூட மைனஸும் சேர்த்துடலாம் இப்பயே. ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, இது அப்படியே டூத் பிக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக பவுச் மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே சீஸ் மைனஸ் வச்சுருக்கோம் ஸ்குவிட்டு. இது அப்படியே பாபிக்யூவில் வச்சுட்டு மேலே லைட்டாக பட்டரும் சீசனிங்காக அந்த பட்டரில் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போட்டிருப்போம், லைட்டாக மேலே ப்ரெஷ் பண்ணிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் மைனஸ் வச்சிடலாம். ஸோ எல்லா ஸ்குவிட்டையும் உள்ளே வந்து சீஸ் வச்சு இது பண்ணியாச்சு. எல்லாம் சூப்பராக அழகாக குட்டி குட்டி பவுச் மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சிட வேண்டிதான். மேக்ஸிமம் ஸ்டிக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை ப்ரெஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பட்டு மட்டும் போட்டுக்கிறேன். இது கூடயே கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஸோ கார்லிக் பட்டர் சில்லி பவுடர், இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே இது மேலே ப்ரெஷ் பண்ணிடுறோம், ஏன்னா உள்ளே இருக்கிறதுலாம் சட்டிலான ஃப்ளேவர்.
சீஸ் மைனஸ் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம். ஸ்குவிட் சூப்பராக வெந்துருச்சு. அந்த இப்படி வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறனா அது அப்படியே கொஞ்சம் சுருங்கி அப்படி ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ள மைனஸும் சீஸும் வச்சுருக்கோம், எல்லாம் நிற்கிறனால கரெக்டாக அந்த பவுச்சுக்குள்ளே எல்லாமே சூப்பராக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ தொட்டு பார்த்தாலே அந்த மெது மெது மெதுன்னு இருக்குது. ஸ்குவிட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ப்ரான் மாதிரி தான், ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தாலும் ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆகிடும். இதை கரெக்டாக அந்த டைமிங்கில் எடுத்துடணும். ஸோ இப்போ எடுத்துடலாம். ஓகே, ஸோ அழகாக எடுத்து வந்து வச்சாச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, சீஸும் மைனஸும் எப்படி இருக்குது, அப்படியே செம்மையில. ஸோ வெட்டினோன்னு பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ க்ரீமி, அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வெட்டாமல் அப்படியே வாய்க்குள்ளே போட்டால் உள்ளே அப்படியே வெடிக்கும். ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதை வெட்டினேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே வலிக்கிட்டே போகுது வாய்க்குள்ளே. அந்த மைனஸும் அந்த சீஸு வெளியில் இருக்க கடமா, அதுக்கு மேலே நம்ம பட்டரும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு ரோஸ்ட் பண்ணது ஆசமாக இருக்குது. அப்படியே பயங்கர க்ரீமியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஆஹா, எக்ஸலண்ட். இதில் லைட்டாக லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டுட்டு ஒன்று எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன், உள்ளே வாய்க்குள்ளே வெடிக்குதா என்னன்ட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, அப்படியே சீஸும் மைனஸும் மட்டும்தான் இருக்குது. வெளியில் அப்படியே பட்டரில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பாபிக்யூ பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள் இருக்குது. இது உள்ளே போட்டோன்னா அப்படியே வெடித்து அப்படியே வாய் ஃபுல்லாக அந்த க்ரீம் ஃபுல்லாகும். அது ஒரு பைட் பண்ணோன்னா அப்படியே வாய்ஃபுல்லாக அப்படியே க்ரீமியாக ஆகுது. ஆசம், செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேபி ஸ்குவிட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும், சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெரிய ஸ்குவிட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ண முடியும். பேபி ஸ்குவிட் பண்ணால் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட மீட் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரப்பரியாக இருக்கும். இது கரெக்டான பக்குவத்தில் எடுத்திங்கன்னா அமேசிங் டேஸ்ட்டில் இருக்கும். ஆஹா, திருப்பி இந்த வாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டேன். வெறும் 10 ஸ்குவிட் தான் கொண்டாந்தேன். இந்த டேஸ்ட்டுக்கு இது 10 அந்த சீஸ் அந்த பட்டர் உள்ளே இருக்க மைனஸ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி சீஸ்லலாம் சால்ட் இருக்கும் இல்லையா, நம்ம கொஞ்சம் அதில் லெமன் மட்டும் போட்டுக்கலாம். அந்த புளிப்பும் அந்த இதுக்கும் அருமையான டேஸ்ட். நீங்களும் எங்கேயாவது பேபி ஸ்குவிட் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து சமைச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்துருங்களா, இது சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், யார் வேணாலும் சமைக்கலாம். பேச்சுலர்ஸ் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம், செம்மையான ரெசிபி. இந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். இதுக்கு ரொம்ப எக்யூப்மெண்ட்டு, நான் பாபிக்யூலாம் கொண்டாந்து பண்ணேன், அந்த மாதிரிலாம் கூட தேவையில்லை. சும்மா ஒரு ஸ்டிக்கில் குத்தி நெருப்பில் வாட்டினாலே போதும், அருமையான டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை சாப்பிட்டு நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் இதை முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும், கரெக்ட், பெயிண்டிங். வாங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சூப்பராக சிம்பிளாக ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம். எப்படி நம்ம குக்கிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அந்த மாதிரி அவுட்டோரில் பண்ணுற நம்ம பெயிண்டிங்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ராயிங் கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க, குட்டி பசங்க என் கூட சேர்ந்து வரீங்க, உங்களுக்கு ஒரு அழகான பெயிண்டிங் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பெயிண்ட் பண்றோம்னு யாராவது சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க டைமிங்கை நோட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க.
ஸோ இன்றைக்கி அழகான பேர்டு ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் கூடயே சேர்ந்து பெயிண்ட் பண்ணவங்க உங்களோட இமேஜை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக ஒரு ரெசிபி பார்த்தோம். அண்ட் சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஒரு பெயிண்டிங்கும் முடித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி அழகான பெயிண்டிங் அண்ட் சிம்பிளான ரெசிபி நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெயினாக பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பசங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.